ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். தெய்வத்தின் குரலில் பகுதி ரெண்டில் வேதத்தின் முடிவும் சங்கரின் முடிவும் என்ற தலைப்பில் ரெண்டாவது பாட்டு படிக்கிறேன். இது வந்து பக்கம் 107 113 வரைக்கும். இருப்பது ஒன்றுதான், பார்ப்பது பலவாக இருந்தாலும் உள்ளது ஒன்றே என்ற அனுபவத்தில் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதனால் சாஸ்வத சாந்தியே சதானந்தத்தை பெற வேண்டும். இதுதான் உபனிஷத்துகளின் லட்சியம். இப்படி நான் அத்வைதத்தைத்தான் வேதாந்தத்தின் முடிவான சித்தாந்தம் என்று சொன்னால் மற்ற துவைத விசிஷ்டாத்வைத சித்தாந்தங்கள் ஆட்சேபம் பண்ணக்கூடும். அந்த சித்தாந்தங்களின் பெரியவர்களும் இதே உபனிஷத்துகளுக்குத்தான் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள். தங்கள் கொள்கையோ ஔபநிஷதமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் அத்வைதம்தான் உபனிஷத்துகளின் உபதேசம் என்றால் எப்படி ஏற்பது? அத்வைதம் என்பது துவைதம் விசிஷ்டாத்வைதம் ஆகியவற்றையும் தழுவி முதல் படிகளில் ஒப்புக்கொள்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த ஆட்சேபனை வராது. உபனிஷத்துகளில் அநேக விஷயங்கள் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் என்று சொல்லும்படியாக மாறுபட்டு இருக்கத்தான் செய்கின்றன. ஒரே இடத்தில் ஜீவாத்மா வேறே, பரமாத்மா வேறே, பிரபஞ்சம் வேறே என்பதாகவும், இன்னொரு இடத்தில் நான் என்கின்ற உயிர் ஜீவாத்மா, அந்த உயிருக்குள் உயிர் பரமாத்மா, எங்கும் நிறைந்திருக்கும்படியான பரமாத்மா, இப்படி சர்வாந்தர்யாமியாக இருக்கிறார் என்பதாகவும், வேறு ஒரு இடத்தில் இரண்டும் ஒன்றுதான் என்பதாகவும் இப்படி அநேக வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் உபனிஷத்துக்களின் நடுநடுவே சொல்லியிருக்கும்படியான சில வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஒன்றுக்கொன்று விரோதம் போல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் முரணானவையே அல்ல என்றும் அவை எல்லாமே சரிதான் என்றும் காட்டுகிறார்கள். அத்வைத பிரகாரமாக பார்த்தால் பரமாத்மாதான் சர்வாத்மகனாக இருக்கிறான் என்றும், விசிஷ்டாத்வைத பிரகாரம் பார்த்தால் அவன்தான் அந்தரியாமையே உடல் உயிர் போல் இருக்கிறான் என்று அர்த்தம் பண்ணி தீர்மானம் செய்கிறார்கள். இப்படி இரண்டுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கும்படியான வாக்கியங்களை கடக வாக்கியங்கள் என்பார்கள். இந்த கடக வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு உபனிஷத்துகளில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத விஷயங்களே சொல்லப்படவில்லை என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இங்கே இந்த ஆத்மாவே பிரம்மம்தான், இந்த சர்வமும் பிரம்மம் அல்லவா, பிரம்மமே அல்லவா, நான் பிரம்மமாகத்தான் இருக்கிறேன், நீ அதுவாகவே இருக்கிறாய் என்கிற மாதிரி பளிர் பளிர் என்ற அத்வைதத்தை சொல்கின்ற உபனிஷத் மந்திரங்களை, மகா வாக்கியங்களை மற்ற சித்தாந்திகள் ஒப்புக்கொள்வதற்கு அவருடைய சித்தாந்தம் இடம் கொடுக்காததால் எப்படி எப்படியோ சுற்றி வளைத்து வார்த்தைகளை திருப்பி அக்ஷரங்களையும் பதங்களையும் வேறு விதமாக சேதம் பண்ணி வேறே அர்த்தத்தை கற்பிக்க வேண்டியதாகிறது. ஏனென்றால் ஜீவாத்மா பரமாத்மா அபேதத்தை, அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்ற அத்வைதத்தை எந்த நிலையிலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்படி ஒப்புக்கொண்டு விட்டால் அந்த சித்தாந்தங்கள் அப்புறம் நிற்க முடியாது. ஆனால் அத்வைதியின் விஷயம் இது இப்படி இல்லை. இப்பொழுது விவகாரத்தில் இந்த பேத பிரபஞ்சமாகத்தான் தெரிகிறது என்பதால் ஆரம்ப நிலையில் அவன் துவைதத்தையும் ஒப்புக்கொள்கிறான். அப்புறம் இத்தனை பேதங்களுக்குள்ளும் உயிராக ஒரே பொருள் இருக்கிறது என்பதாக பேத பிரபஞ்சம் பேதமற்ற சைதன்யம் இரண்டையும் ஏற்கின்ற விசிஷ்டாத்வைதத்தையும் ஒப்புக்கொள்கிறான். இந்த படிகளில் ஏறித்தான் அபேதமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடைய வேண்டும் என்கிறான். ஆகையால் துவைத விசிஷ்டாத்வைதத்தை துவைத பரமாக வருகின்ற உபனிஷத் மந்திரங்களுக்கு அவன் வலிந்து அத்வைதபரமாக அர்த்தம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. அவையும் ஒரு ஸ்டேஜில் வாஸ்தவமே என்று உள்ளபடியே அர்த்தம் பண்ண அத்வைதியால் முடிகிறது. பிருகத்தாரண்யகத்தில் விசிஷ்டாத்வைதமாக அந்தர்யாமித்வத்தை சொல்லியிருக்கிறது. எவர் பிருத்திவியில் இருந்து கொண்டு பிருத்திவியின் உள்ளும் முறைகிறாரோ, எவரை பிருத்திவி அறிந்து கொள்ளவில்லையோ, எவருக்கு பிருத்திவி சரீரம் ஆகிறதோ, எவர் பிருத்திவிக்கு உள்ளே நின்று அதை ஆளுகிறாரோ, அவர்தான் உன் ஆத்மாவான அந்தர்யாமி, அமரமாகவே இருப்பவர். எவர் உன் எல்லா ஜந்துக்களிடம் இருந்து கொண்டு அவை எல்லாவற்றுக்கும் உள்ளே முறைகின்றாரோ, ஆனால் எவரை அவை தெரிந்து கொள்ளவில்லையோ, எவருக்கு எல்லா ஜந்துக்களும் சரீரமாகின்றனவோ, எவர் அவை எல்லாவற்றுக்கும் உள்ளே நின்று ஆட்டி படைக்கிறாரோ, அவர்தான் உன் ஆத்மாவான அந்தர்யாமி, அமிர்தஸ்வரூபமாக இருக்கிறார் என்று இங்கே வருகிறது. இம்மாதிரி ஒன்று வந்துவிட்டால் அந்தந்த சித்தாந்திகள் இதுதான் முடிவு, அத்வைதம் இல்லை என்கிறார்கள். அப்புறம் பார்த்தால் அத்வைதமாகத்தான் வருகிறது. அதை இவர்கள் மாற்றி அர்த்தம் பண்ணி கொண்ட வேண்டியிருக்கிறது. சிஷ்டாத்வைதப்படி அந்தர்யாமியும் ஜீவாத்மாவும் வித்தியாசமானவர்கள். ஆனால் இங்கேயோ ஏஷத ஆத்மா அந்தர்யாமி என்று சொல்லியிருக்கிறது, அதாவது ஆத்மாவேதான் அந்தர்யாமி என்று சொல்லியிருக்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு இல்லை, பொதுவாகவே ஒரே ஆத்மாதான். அதுவேதான் ஒரே நிலையில் ஜீவன் மாதிரியும் ஆணும் உள்ளே புகுந்து இயக்கின்ற அந்தர்யாமியும் இருக்கிறது என்று இதிலிருந்து ஏற்படுகிறது. இப்படியே துவைதம் என்ற உபனிஷத்தில் வந்தால் மேலே என்ன வருகிறது என்று பார்க்காமல் அதுவே தாற்பயம் என்கிறார்கள். முடிந்த முடிவாக மாண்டோக்கிய உபனிஷத்தில் பிரணவஸ்வரூபத்தையும் தீர்மானம் பண்ண என்ற இடத்தில் அது மூன்று நிலைகளையும் தாண்டி பிரபஞ்சம் ஒடுங்கி லயிக்கும் இடம், அதுவே சிவம், உயர்ந்த க்ஷேமம், அத்வைதம்
இப்படி இருக்கிற அந்த ஓங்காரம் ஆத்மவேதான் எவன் இதை அறிந்தவனோ அவனே அறிந்தவன் என்று தெளிவாக அத்வைத நிலைதான் ஆத்ம சாட்சா்காரம் என்று சொல்லியிருக்கிறது. துவைதம் என்பதை இப்படி முடிந்த நிலையாக நிர்தாரணம் பண்ணியிருக்கிறது? இல்லை, துவைதம் என்கின்ற வார்த்தை பிரகத்தாரணத்தில் வருகிறது. துவைதம் போல எந்த நிலை இருக்கிறதோ அந்த நிலையில்தான் ஒருத்தன் இன்னொன்றை முகர்கிறான், இன்னொன்றை பார்க்கிறான், இன்னொன்றை அறிகிறான். எந்த நிலையில் துவைதம் போய் எல்லாமே ஆத்மாவாக விளங்குமோ அப்பொழுது எதனால் இதை முகர்வான், பார்ப்பான், அறிவான், எதனால் இது எல்லாம் அறியப்படுகிறதோ அதை எதை கொண்டு அறிய முடியும் என்று வருகிறது. அதாவது இதிலிருந்து எல்லாவற்றையும் அறிகின்ற ஆத்மாவை துவைதமாக இருந்து கொண்டு அறியவே முடியாது. அத்வைதமான அப்படிப்பட்ட நிலையைத்தான் அடைய வேண்டும் என்று உபனிஷத் சொல்கிறது என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது. துவைதத்தை இது நிர்தாரணம் பண்ணவில்லை, நிலைநாட்டவில்லை. விவகாரத்தில், அதாவது நடைமுறையில் எல்லாம் பேதப்பட்டு துவைதமாக தெரிந்தாலும் இந்த விவகாரம் நிஜமில்லை என்பதால் தான் எங்கே துவைதம் போல இருக்கிறதோ எத்ரஹி துவைதம் இவ பவதி என்று சொல்கிறது. துவைதமாகவே இருந்தால்தான் அது நிஜம். துவைதம் போல இருக்கிறது என்றால் அது நிஜமில்லை, வேறு நிஜமான ஒன்றுதான் இது போல தெரிகின்றது என்று அர்த்தமாகும். துவைதத்துக்கு வேறான ஒன்று என்றால் அது அத்வைதம் தான். அதனால் அத்வைதம்தான் நிஜமென்றாகி இருக்கிறது. இதை ஒட்டியே எத்ரவா சர்வம் ஆத்மா ஏவ அபூத், அதாவது எப்பொழுதும் எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்றும் அத்வைதத்தை சந்தேகமற சொல்லியிருக்கிறது. துவைதத்துக்கு துவைதத்தை போல என்று சொல்லப்பட்டாலும் ஆத்மாவை போல என்றில்லை, போல என்ற இடத்தில் துவைதமும் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்ற இடத்தில் அத்வைதமும் சொல்லப்படுகிறது. ஏவ என்று ஒரு பதம் அத்வைதமான ஆத்மாவை சொல்லும் இடத்தில் இருக்கிறது. ஒரு பதத்துக்கு பிறகு ஏவ வந்தால் அதற்கு மேலே முடிவாக வேறென்றும் சொல்வதற்கில்லை என்று கொள்ள வேண்டும். ஆத்மா ஏவ என்ற இடத்தில் எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவாக என்று மட்டும் சொல்லாமல் ஆத்மாவாகவே என்பதனால் முடிவு ஆத்மஸ்வரூபமே என்று தெரிந்து கொள்ள வேண்டும். போல என்றால் தோற்றமே ஒழிய சத்தியமில்லை, அவனைப் போல என்றால் அவன் இல்லை என்று தெரிகிறது. ஆகவே துவைதம் போல என்றால் துவைதம் இல்லை என்பதுதான் சித்தாந்தம். நம்முடைய கண்ணுக்கு தோன்றுகிறது துவைதம், அது வெறும் தோற்றம். சாஸ்திரத்தை கொண்டு தெரிந்து கொள்வது அத்வைதம், அதுதான் சித்தாந்தம். சர்வம் ஆத்மாவை என்பதே சத்தியம். இங்கே ஆத்மா என்றிருக்கிறதே பரமாத்மா என்றல்லவா இருக்க வேண்டும் என்று கேட்கலாம். பரமாத்மா என்றால் அல்பாத்மா வேறு இருக்க வேண்டும், அப்படி ஒன்று இல்லை. ஆதலினால் பரமாத்மாவும் இல்லை, எல்லாம் ஒரே ஆத்மா தான். தெய்வ நிலையில்தான் பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டர சொல்வது. அத்வைதமாக மாறினால் ஒரே ஆத்மா தான். மோக்ஷம் என்பது பயமே இல்லாத இடம். அது பயமுள்ள இடமானால் அங்கே போவதற்கு நாம் பாடுபட வேண்டியதே இல்லை. அத்வைதிகளை தவிர மற்றவர்களுக்கு மோக்ஷத்திலும் பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டு துவைதம் உண்டு. இரண்டுமில்லாமல் ஆவதி அவர்கள் சொல்வதில்லை. உபனிஷத் என்ன சொல்கிறது? துவைதம் இருந்தால் அங்கே பயம்தான் இருக்கத்தான் செய்கிறது என்கிறது. பரம்பொருளில் ஒருவன் கொஞ்சம் பேதத்தை கல்பித்து விட்டாலும் உடனே பயத்துக்கு இடம் ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்கிறது. துவைதத்தால் பயமும் துக்கமும் உபத்திரமும் உண்டாகின்றன என்று பல இடங்களில் உபனிஷத்துக்கள் சொல்கின்றன. இரண்டு வித்தியாசமான வஸ்துக்கள் இருந்தால்தான் ஆசை, பயம், துக்கம் முதலியவை உண்டாகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.